நீலகிரி மாவட்ட காவல்துறையில் பணிபுரியும் போலீசார் மற்றும் போலீஸ் அதிகாரிகளுக்காக ஊட்டியில் சிறப்பு திறன் மேம்பாட்டு மையத்தை இன்று மேற்கு மண்டல ஐஜி சுதாகர் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். காவலர்களின் திறன் மேம்பாட்டிற்கு மட்டுமின்றி காவலர்களின் குடும்ப நபர்களின் திறனையும் மேம்படுத்தும் வகையில் தொடங்கப்பட்டுள்ளது என்றும், திறன் மேம்பாட்டு மையத்தில் காவலர்கள் புலன் விசாரணையில் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ளும் வகையில் சட்டம், தடயவியல் மற்றும் இணையவழி குற்றங்கள் சார்ந்த புத்தகங்கள், உயர் பதவிக்கான போட்டித் தேர்வில் கலந்து கொள்ள பயிற்சி பெறும் வகையிலும் புத்தகங்கள் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் பல்வேறு துறையில் தேர்ச்சி பெற்றவர்களை கொண்டு போலீசாருடன் கலந்துரையாடும் வகையில் கலந்தாய்வுக் கூடம் மற்றும் சமூக வலைதள பகுப்பாய்வு கூடம் திறக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து போலீஸ் ஐஜி சுதாகர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு பிரச்சினைகளும் ஏதேனும் ஒரு வகையில் சைபர் குற்ற சம்பவங்கள் தொடர்பாகத்தான் உள்ளது. அதன்படி நீலகிரி மாவட்டத்தில் இணையதள குற்றங்கள் தொடர்பான தடயவியல் மற்றும் பகுப்பாய்வு மையம் தொடங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நமது மாவட்டத்தில் சைபர் கிரைம் போலீஸ் பிரிவு உள்ளது. சைபர் போலீஸ் நிலையத்தில் தேவையான சில மென்பொருட்கள் இதுவரை இல்லாமல் இருந்தது. ஆனால் தற்போது சென்டிமெண்டல் அனாலிசிஸ் எனப்படும் புதிய மென்பொருட்கள் மேற்கு மண்டலத்தில் முதன்முறையாக நீலகிரி மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சமூக வலைதளங்களில் யாராவது வெளியிடும் கருத்துக்கள் சர்ச்சை பதற்றம் ஏற்படுத்தும் வகையில் இருந்தால் அதை எளிதில் கண்டறியலாம் என்றார். ஊட்டி வந்து டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கறதுனால ஊட்டியில வந்து பாதுகாப்புக்காக, ஸோ இப்போ நமக்கு கோயம்புத்தூர் பார்த்தாச்சுன்னா கோயம்புத்தூர் சிட்டியில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் செல்னு உண்டு. அதை கோயம்புத்தூர் ரூரலுக்குமே நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இப்போ திருப்பூர் சிட்டிலையும் கேட்டிருக்காங்க, திருப்பூர் ரூரல்லையுமே நம்ம வந்து அது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் ஊட்டிலையுமே நம்ம அந்த டேட்டாஸ் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு எப்படிப்பட்டவங்களை கண்காணிக்கணும் அப்படிங்கிற சில எஸ்ஓபிஸ் இது வந்து நம்ம வந்து எஸ்பிஸ்க்கு வந்து கொடுத்துருக்கோம். இங்கேயுமே ஒரு டீம் வந்து வி ஆர் கோயிங் டு ட்ரெயின் தம் இந்த ஆஸ்பெக்ட்ஸில், நம்ம செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸில் ட்ரெயின் பண்ணுறோம். நியூவாக வந்து சில பிடிஎஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்து டிஸ்கஷன் போயிருக்கு. நேற்று டிஜிபி சார் வந்து அதுக்கான அறிவுரைகள் கொடுத்துருக்காங்க, என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. அந்த எக்யூப்மெண்ட்ஸில் நம்ம கூட பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வி வில் என்ஷூர் தட் த பிளேஸ் இஸ் ஈவன் மோர் சேஃப் அப்படிங்கிறக்காக போயிருக்கோம். ஹோட்டல் லாட்ஜஸ்க்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக நேற்று வந்து லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறோம். அப்படின்னா யார் தங்கினாலுமே அவங்களோட ஐடென்டிட்டி தெரியாமல் அவங்கள வந்து தங்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறது. அதே போல் நிறைய இடத்துல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னாச்சுன்னா, ஒருத்தருக்கு தங்கும்போது அவங்களோட ஃபோன் நம்பர் என்ன, ஒரு ஃபோன் நம்பர் கொடுப்பாங்க. அந்த ஃபோன் நம்பர் உண்மையில் அவர்கிட்ட தான் இருக்கான்னு ஒரு ரிங்கடிச்சு பார்க்க சொல்லியிருக்கோம். அந்த அறிவுரைகள் வந்து எல்லா மாவட்டத்துக்குமே கொடுத்துருக்கு. தமிழ்நாடு மொத்தத்துக்குமே டிஜிபி சார் அவங்க வந்து அந்த அறிவுரையை கொடுத்துருக்காங்க. ஸோ யார் எங்கே வந்து தங்குறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியணும் அப்படிங்கிறது. ஹோட்டல்ஸ் மட்டும் இல்லை, இப்போ மற்ற இப்போ ஏர்பிஎன்பி இருக்குது, அந்த மாதிரி வெப்சைட்ஸில் புக் பண்ணுற பிளேசஸை கூட ஐடென்டிஃபை பண்ணி அங்கே யார் தங்குறாங்க அப்படிங்கிறதுமே ரெகுலராக ஸ்பெஷல் பிரான்ச்சுக்கு தகவல் வரணும் அப்படிங்கிறது சொல்லி.